கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் பி சம்பத் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தற்போது அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருக்கக்கூடிய மேல்குமாரமங்கலம் பகுதியை சார்ந்தவர் தான் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் பி சம்பத். இவர் மற்றும் இவரது உறவினர் ராமச்சந்திரன் அவருக்கும் இடையே, அதாவது அவர் ராமச்சந்திரன் அவரது மனைவிக்கு இடையே பணம் சொத்து பணம் கொடுத்து வாங்கும் விவகாரத்துல பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில ஏற்கனவே இரு தரப்பிற்கு ஏற்பட்ட மோதல் காரணமா 5 பேர் பண்ருட்டி அரசு பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ராமச்சந்திரன் கொடுத்த புகாரின் பேர்ல போலீசார் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவரது சகோதரர் தங்கமணி உள்ளிட்ட 14 பேர் மீது 9 பிரிவுகள்ல போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவத்துல டிஐஜி பாண்டியன் மற்றும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் உள்ளிட்ட போலீசார் நேற்று பண்ருட்டி பகுதியில தொடர்ந்து இந்த விசாரணை சம்பந்தமாக அந்த இந்த புகார் சம்பந்தமாக வழக்கு விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில அமைச்சர் மீது முன்னாள் அமைச்சர் மீது இந்த பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி கடலூர்ல ஜவான் பவன் அருகே அதிமுகவினர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் ஜவான் பவன் அருகே இருக்கக்கூடிய சாலையில திடீர் சாலை மறியல் ஈடுபட்டவர். முதலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது திடீரென சாலை மறியல் ஈடுபட்டதால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த பகுதியில அசம்பாவிதம் எதுவும் நடைபெறக்கூடாது என கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஏற்கனவே குவிக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்துல முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவரது மகன் பிரவீன் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் போலீசார் எம் சி சம்பவத்தில், அதாவது சம்பவம் நடைபெற்ற இடத்திலேயே முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் இல்லாத போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பொய்யான புகார்களை கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசியல் காற்புணர்ச்சி காரணமாகவும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும், அவர் மீதிலிருந்து வழக்கு விடுவிக்கப்படும் என்று அவர்கள் கூறியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத்தின் மகன் தற்போது தெரிவித்துள்ளார். இந்த நிலையில அதிமுகவினர் சாலை மறியல் காரணமாக இந்த பகுதியில பரபரப்பான சூழல் நிலவுகிறது. ஐஸ்வர்யா.